திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் வசிப்பவர் கணேஷ். இவருக்கு திருமுருகன் மற்றும் கோகுல் என்று இரண்டு மகன்கள் உள்ளனர். இதில் திருமுருகன் என்பவர் தற்போது 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு எழுதிவிட்டு விடுமுறையில் வீட்டில் உள்ளார். இந்நிலையில் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி தனது நண்பர்களுடன் ஆரணி காந்தி ரோட்டில் உள்ள ஸ்டார் எலைட் என்கிற ஹோட்டலுக்கு சென்று சிக்கன் தந்தூரி, ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவுகளை சாப்பிட்டுள்ளார். அன்றைய தினமே உடல் நலம் குன்றிய திருமுருகன் இரவு முழுவதும் வயிற்று வழியால் அவதிப்பட்டது மட்டுமல்லாமல் பல முறை வாந்தியும் எடுத்துள்ளார். செய்வதறியாது தவித்த பெற்றோர்கள் மறுநாள் காலையில் தங்களது வீட்டிற்கு அருகில் இருந்த தனியாருக்கு சொந்தமான மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இருப்பினும் தொடர் வயிற்று வலி மற்றும் வாந்தியினால் மிகவும் சோர்வடைந்துள்ளார் திருமுருகன். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி வயிற்று வலி அதிகமாகவே மீண்டும் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றுள்ளார். அங்கு மருத்துவராய் பணிபுரிந்த மம்தா என்பவர் ஸ்கேன் செய்து பார்க்கையில் உண்ட உணவு விஷமாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் திருமுருகனை அவசர சிகிச்சைக்காக வேலூர் அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே திருமுருகன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த திருமுருகனை மறுநாளே அடக்கமும் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று இந்து முன்னணி கட்சி கோட்டத்து தலைவர் மகேஷ் தலைமையில் கட்சியிலிருந்து 50 தொண்டர்கள் மற்றும் இறந்த திருமுருகனின் தந்தை மகேஷ் ஆகியோர் ஆரணி நகர காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்துள்ளனர். திருமுருகனின் மரணத்துக்கு காரணமான 5-star எலைட் உணவகத்தினை மூடுவது மட்டுமல்லாமல் அந்த உணவகத்தின் நிறுவனர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தனது மகன் இறந்த உடனே அடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியினைச் சேர்ந்த திமுக கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் தன்னை நிர்பந்தம் செய்ததாகவும் இதனால் இவ்வளவு நாட்கள் புகார் அளிக்க முடியவில்லை எனவும் கூறியுள்ளார். அந்த உணவகமானது முன்னாள் திமுக கவுன்சிலருக்கு சொந்தமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டதால் தான் இறக்கப் போவதாக தனது நண்பர்களிடம் பேசிய காணொளிகள் தம்மிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆரணியில் ஏற்கனவே 6 மாதம் முன்பு சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தற்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவரும் தந்தூரி சிக்கன் சாப்பிட்டு இறந்துள்ளது அந்த பகுதியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கெட்டு போன சிக்கனை சாப்பிட்டு இறந்த திருமுருகனின் தந்தை குறிப்பிட்ட அந்த உணவகத்தின் மீது காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். மேலும் இறந்து போன தனது மகனின் உடல் முழுவதும் நீலம் படர்ந்திருந்ததாகவும் அவர் உண்ட உணவானது விஷமாக மாறி உயிரை குடித்துள்ளதாகவும் கூறியுள்ள சம்பவம் ஆரணி பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.